ஹாய் வணக்கம். இந்த உலக கோப்பையில அசத்த போற ரெண்டு ஸ்பின்னர்களை பத்தி ஸ்ரீலங்காவோட லெஜண்ட் ஸ்பின்னரான முத்தையா முரளிதரன் என்ன சொன்னாருன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ, வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2011 பிறகு முழுக்க முழுக்க இந்தியாலே நடைபெறும் இந்த 2023 உலக கோப்பை தற்போது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த முறை இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல வேர்ல்ட் கப் நடக்க போறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கும். அதனால இந்த தொடர்ல பங்கு பெறும் 10 அணிகளும் அவங்க டீமுக்கு முதன்மையான ஸ்பின்னர்ஸ் ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. இந்த வகையில இந்தியாவும் குல்தீப் யாதவ், ஜடேஜா, அஸ்வின் ஆகிய 3 ஸ்பின்னர்ஸ் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த 2023 அதிக விக்கெட்ஸ் எடுத்த ஸ்பின்னரா இருக்கும் குல்தீப் யாதவ் இந்த வேர்ல்ட் கப்ல கலக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஓடிஐ ஸ்குவாட்ல இடம் பிடிச்ச நம்ம அஸ்வின் அவரோட கம்பேக் சீரீஸ்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த வேர்ல்ட் கப்லயும் சிறப்பா செயல்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில வேர்ல்ட் கப்ல பெஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ் யாருன்னு கேட்ட கேள்விக்கு ஸ்ரீலங்காவோட லெஜண்ட் ஸ்பின்னரான முத்தையா முரளிதரன் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாரையும் செலக்ட் பண்ணாம ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் செலக்ட் பண்ணது எல்லாருக்கிட்டையும் கியூரியாசிட்டி ஏற்படுத்தி. முத்தையா முரளிதரன் என்ன சொன்னாருன்னா, இந்த வேர்ல்ட் கப் இந்தியால நடக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷித் கான் சிறப்பா பந்து வீச்ச வெளிப்படுத்துவாரு. ஏன்னா மத்த ஸ்பின்னர்ஸை விட இவரோட போலிங் ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டர்ஸால கணிக்கவே முடியாத அளவுக்கு அவரோட போலிங் இருக்கும். இதே மாதிரி மற்றொரு வீரராக இலங்கை அணியின் தீக்ஷனாவை செலக்ட் பண்றேன். ஏன்னா இவரும் யூஷுவல் ஸ்பின்னர்ஸ் மாதிரி இல்லாம அஜந்தா மெண்டிஸ் மாதிரி நிறைய கேரம் பால்ஸ் போடுறதுனால இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் வேர்ல்ட் கப்ல ஆதிக்கம் செலுத்தும் ஸ்பின்னர்ஸா இருப்பாங்கன்னு நான் நம்ப முத்தையா முரளிதரன் சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல குறைஞ்சது 2 ஸ்பின்னர்ஸையாவது பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா T20 போட்டி மாதிரி இல்லாம 50 ஓவர்ஸ் மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு முழுசா 10 ஓவர்ஸ் கிடைக்கும். இதனால நிச்சயம் அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியும். நம்ம நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற கிரவுண்ட்ஸ்ல ஆட போறது இல்ல, இந்தியன் கிரவுண்ட்ல ஆட போறோம். சோ ஸ்பின்னர்ஸ் கலக்குவாங்கன்னு முத்தையா முரளிதரன் சொல்லிருக்காரு. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் சொன்ன மாதிரி ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் கலக்குவாங்களா இல்ல நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.